அதை கொஞ்சம் கொஞ்சமாக போடணும்னா அவ்வளோ வந்து நிற்கும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், போட முடியும். உங்களுக்கு செஞ்சுட்டா வரு, அதான் கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி போடணும். அது கம்மியாக செஞ்சுட்டோ, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் அது அப்படி ஃப்ரை பண்ணால் சூப்பராக வரும். இது மொத்தமாக போட்டால் வராது. சீனி போட்டு பண்ணணும், சீனி போட்டு தேங்காய் நல்லா கேரட்டு இதை போடணும். டோன் போர் வாட்டர், நுண்ணிட்டு போர் வாட்டர், சீராட்டு கறி, சீராட்டு மேய்க்கிட்டு வைக்க ஸ்மால் பீசஸ் பீச்சு போட்டு மேய்க்கு புட்டிட்டு நான் வாட்டர் சில அடிக்க சீராட்டு சேர்த்த சேர்த்த கேஸ் அதர்வைஸ் சீராட்டு புட்ட வாட்டர் ஆஃப்டர் ஐ மீன் ஸ்டேட் ஸ்மோக் ஆகி மோர் கேஸ் மோர் டைம் மீன் மோர் கேஸ் சீராட்டு ஹேரிக் வேரியேஷன் ஆக்சிஜன்ஸு இட் இஸ் பெட்டர். ஸோ ப்ரிப்பேர் லெஸ் வாட்டர் அதே சீராட்டு மேக் இட் ஹாஃப் அன் அவர் ஒரு ஹாஃப் அன் அவர் எட்டு மணிக்கு டு வெட் இட் ஃபஸ்ட் தென் இயர் மிராக்கல் லெஸ் மிராக்கல் லெஸ் டேக் அ லிட்டில் பிக் வெசல் ஸோ தட் இட் டசன்ட் கம் அவுட் ஸோ ஹேட்டு புட்ட கிரைண்டு கோகோனட் வித் கிரவுண்ட் நட் பீஸ் தட்டி ஹேட்டு புட்டிட்டு அதை தேங்காய் அத்தறி வச்சதையும் அப்புறம் அந்த நிலக்கடலை வறுத்து த்ரீ சேம் ஒன்று ஸோ எட்டு கிப்பா கிரைண்டு கோகோனட் அண்டு ஃப்ரைடு கிரவுண்ட் நட்டு பீசஸ் அட் ஆல்சோ எட்டு கிரைண்ட் டுகெதர் வித் சன் எட்டு புட்டிட்டு அதாவது தேங்காய் போடணும். தேங்காய் போட்டு அதுக்கு வந்து இந்த நிலக்கடலை வறுத்து நிலக்கடலையை வறுத்து அதில் வந்து அதோட சேர்த்துக்கு சரிங்க பார்த்தீங்க. அதே நம்ம தொப்பி வந்து ஏதோ ஒரு லிட்டில் வாட்டர் வந்து டோன் புட்டை லிட்டில் வாட்டர் டோன் வேஸ்ட்டு ரொம்ப தண்ணி விட்டோன்னா லேஸ் லேஸ் கவர்ந்து லிட்டில் ஸோ தட்டி தொட்டி பிஃபோர் வாட்டர் ஸோ டோன்ட்டு புட்டை மோர் சால்ட் இருக்க கோகோனட் ஜூஸ்ன்னு ஆல்ரெடி புட்டிட்டு சால்ட் ஸோ டோன் புட்டை மோர் சால்ட் தேங்காய் வந்து ஏற்கனவே உப்பில் போட்டிருக்கேன் உப்பு போட வேண்டாம் டேஸ்ட் ஒன்று தான் ஒன்று ஸோ பக்கத்தில் வைக்காது வெடிச்சிடும் மொபைல் ஹீட்டில் ஸோ ஏற்று செக்கிட்டு அதை பக்கத்தில் வைக்கன்னா பக்கத்தில் வச்சாமல் மூஞ்சில் தூள் போட்டுருவேன் வெடிக்கிறதே அது சும்மாவே பேசிக்கிட்டே இருக்குது ஹீட்டாகும்.